இறந்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு கூட சப்போர்ட் யாரும் இல்லை. கடவுளோட துணைதாம்மா நம்ம மாதிரி அடிபட்டு வந்தவன் தான் நான். டைட்டாக இருந்து வந்து நான் பணக்காரனாக உட்காரு டைட்டாக வந்து உட்காரல. வெளியே சப்போர்ட்லேருந்து ரொம்ப ப்ராப்ளம் சந்திச்சுதான் இருக்கேன். சந்தோஷமாக வாழ்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க, சம்பாதிக்கலாம். வரப்போற ஜென்ரேஷன் சொல்கிறேன், சொந்த காலில் நில்லுங்க, யாரையும் ஏமாற்றாதீங்க. ஒரு நாள் நான் சந்தோஷமா சாப்பிட்டு ரொம்ப அதிசயம். ஓனர் இல்லாம இந்த கடை ஓரம் தான். என் ஸ்டாஃப் எனக்கு பக்கத்துலமா இருக்காங்க. டீம் ஒர்க் சொல்லுவாங்களே, அந்த டீம் ஒர்க் என் ஸ்டாஃப். அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். என் பேர் முகமது ரஃபி. காயபுரம் மன்னடி கபாப் சென்டர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பிரான்ச் வந்து ரெண்டே ரெண்டு பிரான்ச். எங்கள் கடையில் என்னென்ன ஃபேமஸ்னா சிக்கன் ஷோர்மா இருக்குது, பீஃப் ஷோர்மா இருக்குது, சிக்கன் காட்டி ரோல் இருக்குது, பீஃப் சீ கபாப், தந்தூரி ஐட்டம்ஸ் இருக்குது, ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் இருக்குது, ரொமாலி ரொட்டி இருக்குது, காம்போ ஆஃபர் இருக்குது நிறையா. ரைஸ் அண்ட் இங்கே ரொட்டி அனுச்சி சிக்கன் கிரேவி காம்போ இருக்குது. நம்மகிட்ட ரோல் வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். 3 o'clockலேருந்து நைட் 12 o'clock வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். டோர் டெலிவரி நாங்கள் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பார்ட்டி ஆள் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். அது நிறைய பேருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேருக்கு தெரியும். நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன், ஐடிசி பாஷட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஐடியா வந்து கபாப் சென்டர் ஓப்பன் பண்ணிருக்கேன். அஜினமோட்டோ நாங்க ஆட் பண்ண மாட்டோம். நேச்சுரல்ஸ் கரை யூஸ் பண்றோம். ரெட் கலர் கூட காஷ்மீரி சில்லி தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆபரேஷன் எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் எதுவுமே இல்லாம தான் எங்க ஷோர்மா யூஸ் பண்றாங்க. யூடியூப் பார்த்துட்டு எங்க கடைக்கு வரவங்களுக்கு நான் 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடையில் ஒர்க் பண்ணேன். கபாப் சென்டர் இந்த கடையில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண சொல்லுவோம். எனக்கு ஒரு ஆசை வச்சு நம்மளும் தனியாக ஒரு கடை ஓப்பன் பண்ணா நல்லா இருக்குமே. அதை ஓப்பன் பண்ணது தான் 24 வருஷம் முடிந்து ஓப்பன் பண்ணது. இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்க கஸ்டமர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வரல. ஆபரேஷன் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரல. நீட்டா நாங்க நீட் அண்ட் கிளீனா நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு கஸ்டமர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. 3 வருஷம் நான் ஒரு கிட்ட 3-4 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கை விட்டு தான் நாங்க காசு கொடுத்து வியாபாரம் பண்ணோம். ராயபுரமே நீங்க சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கேன். எனக்கு கூட சப்போர்ட் யாரும் இல்லை. அதனால அடுத்து நான் ஒரு ஸ்டேஜ் போறது கொஞ்சம் யோசிச்சிருக்கா இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேமிலி பார்க்கணும்ன்ற விஷயம் எங்களுக்கு. ஸ்டேஜ் நான் முருத்துபா பண்ண போறோம், மலேசியன் பரோட்டா பண்ண போறோம், ஷவர்மா தந்தூரி காம்போ கொடுக்கலாம். அடுத்த ஸ்டேஜ் சில்லி பீஃப் அண்ட் காம்போ கொடுக்கலாம். நம்ம எங்க கையில பீஃப் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வந்து நீங்க விட்டுட்டு போக வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் சார்கோல் பண்ண மாட்டாங்க. நாங்கள் சார்கோல் தான் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் பிக் பாஸ் சுரேஷ் சார்கோல் நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். இந்த கடை நம்ம தேடி இருந்தேன். அது இப்போ தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு சொல்லி பிக் பாஸ் சுரேஷ் சார்கோல் அதை பேச போயிருக்காரு. நிறைய ஃபீட்பேக் கொடுத்து கஷ்டம் கொடுக்குறாங்க. மேம் இல்லை நீங்கள் இன்னும் நிறையா பண்ணுங்க, இன்னும் நல்லா வேற வெரைட்டிஸ் கூட்டி எடுத்துட்டு வாங்கன்றாங்க. அதை நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எனக்கு கூட சப்போர்ட் யாரும் இல்லை. கடவுளோட துணைதாம்மா நம்ம அது வேறு யாரும் இல்லை. கடவுளோட துணைதான் நம்ம வந்து கடவுள் தான் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க, நான் வந்து நிக்கட்டுமான்னு கேட்குறாங்க. நம்ம வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி கூடாது. ஒரு அச்சம் இருக்கு. அடிபட்டு வந்து வந்தேன் நான். டைட்டாக வந்து வந்து நான் பணக்காரனா உட்கார இடத்துல டைட்டாக வந்து உட்காரல. அடிமட்டத்துலேருந்து வந்து உட்காந்துருக்கேன். ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு வரையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை, வெளி சப்போர்ட்லேருந்து ரொம்ப ப்ராப்ளம் சந்திச்சுதான் இருக்கும். நிறைய கடை வச்சிருக்கீங்க, எல்லாமே வந்து சந்தோஷமா வாழ்றாங்க, சந்தோஷமா இருக்காங்க, நல்லா வியாபாரம் பண்றாங்க, சம்பாதிக்கலாம். அப்படிலாம் இல்லை. ஆஃப் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு டீம் சொல்லணும், நான் மட்டும் செய்யறேன் சொல்ல மாட்டேன். என் டீம் ஒர்க் மேம் இது கபாப் சென்டர் டீம் தான். அவங்க சப்போர்ட்ல இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டோம். ஸ்டார்டிங்ல இருந்து 24 வருஷம் எனக்கு ஸ்டாஃப் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஷவர்மால என்னென்ன மிஸ் பண்றீங்க சொல்றோம், போறோம் மைனஸ் போடுறோம், ஷவர்மா கேப்ரேஜ் போடுறோம், அது நாங்கள் போறோம் சொல்றோம். அவங்க கிறிஸ்பி சிக்கன் கேட்குறாங்க, கேப்சி சிக்கன் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க. நாங்கள் ஆனால் கேப்சி மசாலா எங்கள் ஒரிஜினல் மசாலா. நாங்கள் வந்து 1 கிலோ நாங்கள் அதிகமாக ரேட்டு கொடுத்து வாங்கிக்கலாம். கம்மியானவங்களாம் நம்ம வந்து நல்ல கஸ்டமர் தரமாக கொடுக்கணும் சொல்லி கேப்சி சிக்கன் வந்து ஒரிஜினல் கேப்சி மசாலா வருது. காஷ்மீர் சில்லி போட ரேட் அதிகம், நான் பரவாயில்ல நாங்கள் அது போடுறோம். கஸ்டமர் திருப்தியாக போகிறாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி வரப்போகிற ஜென்ரேஷன் சொல்கிறேன், சொந்த காலில் நில்லுங்க, யாரையும் ஏமாற்றாதீங்க. ஏமாத்திட்டு வரணும்னு நினைக்காதீங்க. 5 ரூபா கிடைச்சாலும் சொந்த உழைப்புல கிடைக்கணும் ஆசைப்படுங்க. நான்லாம் வந்து இன்னைக்கு காலையில் சாப்பிட்டேன்னா நாளைக்கு மதியம் சாப்பாடு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அந்த வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். எனக்கு ஒரு நாள் நான் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ரொம்ப அதிசயம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அன்னிலேருந்து இனி வரைக்கும் நான் உழைப்பு தான் ஓடிட்டு இருந்தேன். நான் யார் காலையிலையும் நான் நிற்கலை, யார் வந்துடும் வந்துடும் இது வரைக்கும் நான் நிற்கல. என் உழைப்புல தான் ஓடிட்டு இருக்கேன். ஓனர் இல்லைனாலும் இந்த கடை ஓடும் தான். என் ஸ்டாஃப் எனக்கு பக்கத்துலமாக இருக்காங்க. டீம் ஒர்க்னு சொல்லுவாங்களே, அந்த டீம் ஒர்க் என் ஸ்டாஃப். டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும். டேஸ்ட்லாம் எந்த வரையும் குறையும் இல்லை. டேஸ்ட்லாம் பக்காவாக இருக்கும். நம்பி வரலாம். நம்ம இருக்கிறது எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே சின்ன கடையிலேருந்து இருக்கும் போதே நம்ம வந்துட்டு இருக்கோம். நம்ம வரும் 7 இயர்ஸ் மேலே வந்துட்டு தான் இருக்கோம். டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் வரும். பக்காவாக தான் இருக்கும். நீங்கள் நம்பி வரலாம். நான் ஆக்சுவலாக மதுரையிலேருந்து வரேன். ஸோ இங்கே கேப் சென்டர்னு யூடியூப்பில் பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க இங்கே பக்கத்தில் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, சஜஸ்ட் பண்ணலாம். இது 3rd time வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போதே எல்லாமே நல்லா தான் இருந்தது. இப்போ 3rd time வரும், இன்னும் நல்லா தான் இருக்குது. ஸோ பீஃப் தான் மெயினாக வர்றது. சிக்கனுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் வைஸ் எல்லாமே இங்கே குட் தான். ஸோ வரலாம், நம்பி வரலாம். இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்கும். நான் வெறும் சீக் கபாப் மட்டும் தான் ட்ரை பண்ணுவேன். அது மற்றபடி வேறு எதுவும் சாப்பிடுவேன். ப்ரைஸ் வைஸ் ஓகே தான், நார்மல். ரொம்ப அதிகமாக இருக்காது, ஆனால் கொஞ்சம் ரொம்ப கம்மியும் இல்லை, அதிகமாகவும் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். சிக்கன் ஷவர்மா நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோடு வர வாங்கி
இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால இப்போதான் சாப்பிடணும்னு வந்தேன். ப்ரைஸஸ் கரெக்டாக தான் இருக்குது.